பத்தொன்பதாம் தேதி உலக உருண்டை சின்னத்தில் நீங்கள் ராஜ் கர்ணப் அவர்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி அழைத்து அவர் 77வது வட்டத்துக்கு கவுன்சிலராக வந்தவுடன் என்னை தட்டி கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. இந்த தேர்தல் முக்கியமான உங்களுடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்கிறது. ஜனநாயக சட்டமைப்பில் 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் டெல்லியில், 2வது மாநில அரசாங்கம் அந்தந்த மாநிலத்தின் தலைமையில், 3வது உள்ளாட்சி அரசாங்கம் மாநகரங்களில், அதற்கு பேர் மாமன்றம். ஜனநாயக சட்டமைப்புப்படி ஒவ்வொரு அடுக்குக்கும் வெவ்வேறு கடமைகள் உரிமைகள் பிரித்து நம் முன்னோர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு எழுதின சட்டமைப்பில் உள்ளது. குறிப்பாக ஒன்றிய அரசுக்கு இராணுவம், பன்னாட்டு வர்த்தகம், பணப்புழக்கம், ரிசர்வ் வங்கி மூலமாக இதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துடன் கடமை. மாநில அரசாங்கத்துக்கு கல்வி, உணவு, தேர்வு, மருத்துவம், உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான குடி தண்ணீர், சாலை, தெருவிளக்கு, குப்பை அகற்றல், போக்குவரத்து நெரிசல் நீக்கல், கழிவுநீர் அகற்றல், இதெல்லாம் உள்ளாட்சி மாமன்றத்துடைய கடமை. அப்போ எவ்வளோ கொடூரமான செயல் உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை தள்ளிவிட்டு தேர்தலை நடத்தாமல் 100 கவுன்சிலரே இல்லாமல் 5 வருடம் ஆட்சியை முடிச்சு வைத்தாங்க அதிமுக ஆட்சி. எங்கள் கொள்கை என்ன? சுயமரியாதை, சமநிலைமை, சமத்துவம். சுருக்கமாக எங்கள் தலைவர் கூறியிருப்போம், எல்லோருக்கும் எல்லாம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் உங்களுக்கு இருக்க முக்கிய முடிவு, உங்களுக்கு எந்த மாதிரி கவுன்சிலர் வேணும், என்ன மாதிரி மாமன்றம் வேணும். அதனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், உங்கள் வாழ்க்கை சிறப்பிக்கணுமா? சிறப்பிக்கணும் என்றால் நான் கூறுவது, 19ஆம் தேதி உலக உருண்டை சின்னத்தில் நீங்கள் ராஜ் கர்ணப் அவர்களுக்கு வாக்களியுங்கள். ஏனென்றால் அப்படி அழைத்து அவர் 77வது வட்டத்துக்கு கவுன்சிலராக வந்தவுடன் என்னை தட்டி கேட்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. எதிர்காலத்தை சிறப்பிக்கும் வகையில் தெளிவான திட்டமிட்டு கொள்கை அடிப்படையில் நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் வகையில் 19ஆம் தேதி உலக உருண்டை சின்னத்தில் ராஜ் பிரதாப் அவர்களுக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர ஆதரிப்பீர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை